Hello friends, welcome to my channel S3Tech. In this video, we will see a 5 channel speaker boxes. This is full of MDF and we will see cross type ready. Surround seri, front left right channel seri, cross type la namakku sevathula maatra mari pannirukom and front ku nama use pannirukka box oda material thickness paathukittinga 18 mm irukum mdf la because nama vandu konja heavy ah pannirukom adanalad indha thickness use pannirukom idhe mari nama surround ku vandu 12 mm use panni pannirukom ena surround ku aduve vandu podumanada irukum so neenga kekkra mari material potu andha thickness la panni kudukalam so ungalku indha mari boxes thevapatta keela iruka enoda number ku contact pannunga illana whatsapp pannunga na details forward pandren indha box oda details paakkaradhukku munnadi channel ku neenga innum subscribe pannalana marakkama keela iruka red color button press panni subscribe panninga adutha videos miss pannama iruka kodai vara bell icon click panninga idhu vandu customer ketta mariye side la vandu speaker terminal podra mari nam ready pannirukom and surround box layum oru tweeter oru air hole kuduthirukom front left right layum namakku vandu 3-way port plus or air hole வர மாதிரி கொடுத்துருக்கோம் இவ்வளவு இந்த பாக்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் நெக்ஸ்ட் நம்ம இதல யூஸ் பண்ண போற மெட்டீரியல் டீடைல்ஸ் பத்தி பாப்போம் இதல நம்ம யூஸ் பண்ண போற எல்லாமே வந்து ஜிப்போட ப்ராடக்ட்ஸ் தான் சோ கஸ்டமர் கேட்டதும் வந்து ஜிப்போட ப்ராடக்ட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு வேற பிராண்ட் போட்டு பண்ணனும்னாலும் தாராளமா பண்ணிக்கலாம் எல்லாமே அவேலபிளா இருக்கு இதல நம்ம யூஸ் பண்ண போற மெட்டீரியல்ஸ் வந்து கீழ வெச்சிருக்கேன் இப்போ நம்ம அத பத்தி பாப்போம் front க்கு வந்து நம்ம ஒரு 8 இன்ச் ஊஃபர் ஒரு 6 இன்ச் ফুল ரேஞ்ச் அதுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டோம் ட்விட்டர் இந்த டோம் ட்விட்டர் ஆல்ரெடி அவங்க வாங்கி இருந்தாங்க சோ நமக்கு அதை சென்ட் பண்ணிட்டாங்க நம்ம போட்டு கொடுத்துட்டோம் கிராஸ் ஓவர் வந்து நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணிருந்தாங்க 3 வேல 8 ஓம்ஸ் கிராஸ் ஓவர் வந்து front left right box க்கு போடுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி இருக்கோம் அண்ட் பின்னாடி பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் ட்விட்டர்ஸ் இருக்கு 106 அதுக்கு அப்புறம் மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர் இது front 3 வே டவருக்கு வரும் ப்ளஸ் நமக்கு சென்டருக்கு வந்து ரெண்டு யூஸ் பண்ணிருப்போம் அதுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்கனா நமக்கு இந்த மாடல் அந்த மாடல்ஸ் எல்லாமே प्रीवियसா ஒரு வீடியோல காட்டி இருப்பேன் 4 இன்ச் ஸ்பீக்கர் சின்ன சைஸ் ட்விட்டர் எல்லாமே காட்டி இருப்பேன் இது நம்ம இதல யூஸ் பண்ண போறது இல்ல ஜஸ்ட் நான் வந்து இது இருக்குங்கறதுக்காக காட்டறதுக்காக வெச்சிருக்கேன் இதே மாதிரி இது வந்து நம்ம சென்டருக்கு யூஸ் பண்ண போறோம் அவங்க வந்து சென்டருக்கு வேணாம்ட்டாங்க சென்டருக்கு நம்ம தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து கேபிள் அதாவது நம்ம யூஸ் பண்ற கேபிள் எல்லாமே பாத்துக்கிட்டீங்கனா ஆக்ஸிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிள் தான் அதாவது OFC கேபிள்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய கேபிள்ஸ் நம்ம வந்து நார்மலா கிடைக்கிற அந்த மாதிரி கேபிள்ஸ் யூஸ் பண்றது இல்ல இது வந்து பாத்துக்கிட்டீங்கனா இதுலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க இது ஒரு OFC கேபிள் அப்படிங்கறத நிறைய பிராண்ட்ல அவேலபிள் இருக்கு ஜிப்லயும் அவேலபிள் இருக்கு ஜிப் மட்டும் தான் நல்லா இருக்கும்னு இல்ல நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு நமக்கு பக்கத்துல அவேலபிளா இருக்குறது இந்த பிராண்ட் சோ நம்ம இது பண்றோம் இது குடுக்குற காசுக்கு வர்த்தா இருக்கு சோ அதனால ரெகுலரா வந்து கஸ்டமர்ஸும் இது சொல்லி தான் கேக்குறாங்க நம்மளும் இது போட்டு தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு இதுலயே மென்ஷன் பண்ணிருக்காங்க நமக்கு ஆக்ஸிஜன் ஃப்ரீ காப்பர் கண்டக்டர் ஸ்பீக்கர் கேபிள் அப்படினு சொல்லிட்டு இது வந்து 0.5 ஸ்கொயர் mm 20AWG னு சொல்வாங்க இதே மாதிரி இதல நமக்கு 16AWG அதாவது 1 ஸ்கொயர் mm இந்த மாதிரி நிறைய சைஸ்ல இருக்கு வயரோட ஸ்கொயர் mm வந்து அதோட திக்னஸ் அந்த உள்ள இருக்க மெட்டீரியல் சைஸ் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுகாக பண்ணது சரவுண்ட் இல்ல நம்ம வந்து レッド கலர் ஊஃபர் போட்டுறோம் 75 வாட்ஸ் ஊஃபர் போட்டு கிராஸ் ஓவர் இல்லாம பண்ணிருக்கோம் இது வந்து ஆனா பிளாஸ்டிக் ட்விட்டர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கெபாசிட்டர் போட்டு தான் பண்ணிருக்கோம் நம்ம எந்த ட்விட்டர் போட்டாலும் அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் போட்டு தான் ஆகணும் சோ இந்த பிளாஸ்டிக் ட்விட்டருக்கும் நம்ம ஒரு நான் போலார் கெபாசிட்டர் வந்து 4.7 ல 63 வோல்ட்ல ஒரு கெபாசிட்டர் யூஸ் பண்ணிருக்கோம் as usual நம்ம வயர் வந்து அப்பியும் சீல் பண்ற மாதிரி ஹீட் சிங் ஸ்லீவ் போட்டு கரெக்ட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஊஃபருக்கு நம்ம அதே மாதிரி போலாரிட்டி எல்லாமே கரெக்ட்டா போட்டு நான் முன்ன காட்டின அதே ஜிப்போட OFC கேபிள் போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம் OFC கேபிள் போடும்போது இன்னுமே உங்களுக்கு ஆடியோட கிளாரிட்டி நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 வே டவர் இது வந்து பாத்தீங்கன்னா 8 இன்ச் Black ஊஃபர் 80 வாட்ஸ் வரும் இது வந்து 4 இன்ச் மிட் ரேஞ்ச் 75 வாட்ஸ் வரும் இது டோம் ட்விட்டர் 100 வாட்ஸ் வரும் சோ எல்லாமே வந்து இதோட மேக்ஸिमम பவர் ரேட்டிங்ஸ் தான் RMS வந்து அதோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அதே வாட்ஸ்ல வந்து நம்ம பாடிட்டு இருக்காது எப்பயுமே அண்ட் உள்ள வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கிராஸ் ஓவர் எப்பயும் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி ஸ்க்ரூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேபிள் டை போட்டு டைட் பண்ணிட்டோம் எந்த ப்ராப்ளமும் ஆகாம வைப்ரேஷன்லயும் நமக்கு நாய்ஸ் இதுல இருந்து எதுவும் வராம இருக்கறதுக்காக கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் வயர்ஸும் நம்ம நீட்டா வந்து ஸ்லீவ் பின்னாடி போட்டு க்ளோஸ் பண்ணி தான் கொடுத்துறோம் எப்பயும் டேமேஜ் ஆகாது பக்கத்துல நமக்கு எந்த ஷார்ட் அந்த மாதிரி எதுவுமே ஆகாது சோ இது மிட் ரேஞ்ச்
மிட் ரேஞ்சுக்கும் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே 8 ஓம்ஸ் தான். அண்டு மேக்ஸிமம் ஜிப்பில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து 8 ஓம்ஸ் தான். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்க ட்விட்டரு, மிட் ரேஞ்சு, ஊஃபரு எல்லாமே நமக்கு வந்து 8 ஓம்ஸில் தான் இருக்கும். ஒரு சில மாடல்ஸ், அதாவது டோம் ட்விட்டரில் 09 நினைக்கிறேன், அது 4 ஓம்ஸில் இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி ஊஃபர் 10 இன்ச் அண்ட் 12 இன்ச்சில் ஒரு 2 மாடல் மட்டும் 4 ஓம்ஸ் கிடைக்கும். மீதி மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஜிப்பில் வந்து 8 ஓம்ஸ் தான். அண்ட் இன்னொரு விஷயம், ஜிப் மட்டுமே நல்லாயிருக்கும்னு இல்லை, ஜிப்பு இப்போதைக்கு நமக்கு கிடைக்கிது, நல்லாயிருக்கு. இது இல்லாமையும் நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி. A2Z, போல்டனு, அவார்டு, HRC, அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குது, நிறைய சாம்கானு அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதே போட்டு தான் நம்ம பண்ணணும்னு இல்லை. ஜென்ஸ்டாரு இந்த மாதிரி நிறைய ஒரு சில ஏரியாவில் ஒரு சில மாடல்ஸ் வந்து ரெகுலராக கிடைக்கும், நம்மக்கிட்ட கிடைக்கிறது இது. ஸோ இதை போட்டு பண்ணியிருக்கோம். இல்லை உங்களுக்கு குறிப்பிட்ட ப்ராண்ட் தான் வேணும், அதை போட்டு தான் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம தாராளமாக பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது இவங்களுக்கு வந்து நான் ஃப்ரண்ட்டு சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து ரெட் கலர் ஊஃபர் போட்டேன். ஸோ அதை மாற்றியாச்சு. இப்போ ஃபுல் ரேஞ்ச் அதே மாதிரி இப்போ ஸ்டாக் இல்லை. ஸோ ஒரு 2 மந்த்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் கேட்டிங்கனாலும் என்கிட்ட ZRDO ஒரு ப்ராண்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் அது இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு, அது போட்டு தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் நல்லாயிருக்கு, பட் ஆனால் அது 4 ஓம்ஸில் வரும். அதோடய டீட்டெயில்ஸு நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ஃபினிஷிங் பண்ணியாச்சு. கிராஸு கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக நான் பாக்ஸஸை வந்து மேலேயும் கீழேயும் ரெண்டையும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன். பட் ஆனால் நம்ம இப்படி வைக்கக்கூடாது, வாலில் ஹேங் பண்ணுற டைப்பில் வரும். அண்டு நம்ம கஸ்டமருக்கு கொடுத்தாச்சு, அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்க ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறேன்னாங்க. இன்கேஸ் நான் அது எடிட் பண்ணும்போது அது கிடைச்சா நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன், இல்லை அதுக்கப்புறம் கிடைச்சாலும் நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுவேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு, அண்டு இதோட ஃபினிஷிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி நான் லாஸ்ட் வீடியோலையும் ப்ரைஸ் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன், யாருமே அதை கவனிக்கலை. கீழே கமெண்ட்ஸ்லேயும் வந்து ப்ரைஸ்ன்னு தான் கேட்டுட்ருந்தாங்க. அண்டு நம்பர் எடுத்தும் மறுபடியும் ப்ரைஸ் தான் கேட்டாங்க. டிஸ்கிரிப்ஷனை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்டிங்களே அப்படிங்கிறதுனால தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணேன். இல்லை வேணாம் நீங்கள் பர்சனலாக தான் கேட்டுக்கணும் அப்படின்னா இந்த டைம் டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ண மாட்டேன். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, என்ன ப்ரைஸ் வருது எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக நம்ம வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டவர் செட்டப் முடிஞ்சு. ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட சப்வூஃபர் இருந்துச்சு, அதனால் நம்மக்கிட்ட 5 சேனல் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதுலேயே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஹைட்டு கம்மியாக 3-way வந்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அது அடுத்த இன்னொரு வீடியோவில் வரும். ஃபினிஷிங் பண்ணியாச்சு, இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இதே கலரில் தான் பண்ணணும்னு இல்லை, உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே. உங்களுக்கு உட்டன் டைப்பில் வேணும், இல்லை வேறு கலர் மைக்கா ஓட்டணும், இல்லை மைக்கா வேணும் எனக்கு கிளாத் ஓட்டினாவே போதும் அப்படின்னாலும் நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். மைக்கா ஃபினிஷிங் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பக்கமும் டீசெண்டாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். ஸோ இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே சொல்லுங்கள். இந்த இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ப்ளஸ் என்னோடய நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 2 ஃபீட் ஹைட்டு இந்த 3-way. அதாவது அவங்க வந்து ஸ்ட்ரைட் லைனில் தான் வேணும் அப்படின்ட்டாங்க கஸ்டமரு. ஸோ அதனால் நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் மூணுமே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இன்னொரு இதில் நம்ம லெஃப்ட் ரைட்டில் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இல்லை அது வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதையும் உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். டிசைன்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக எல்லாமே பண்ணிக்க முடியும், ஏன்னா எல்லாமே பாசிபிள் தான். இதுலேயும் ஸ்டிக்கரிங் பண்ணுற மாதிரியும் வருது, ப்ளஸ் பெயிண்டிங் பண்ணுற மாதிரியும் வருது, ஷார்ப் எஜ் இல்லாமல் பிளெண்ட் பண்ண மாதிரியும் ஒரு சிலர் கேட்குறாங்க. பட் அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ப்ரைஸு, அதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்பீக்கர் இவ்வளோதான் வருது, பாக்ஸ் இவ்வளோதான் வருது, ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோவா அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ நம்ம இதையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கிறோம், மெட்டீரியல் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டில் தான் வருது, இதையும் நம்ம தூக்கிட்டு போகிறோம் தூக்கிட்டு வரோம். ஸோ எல்லாம் ஆட் பண்ணி தான் நம்ம வந்து டோட்டல் சொல்கிறோம். சாம்பிள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆடியோ சாம்பிள்ஸ் வந்து முன்ன மாதிரி ஆட் பண்ண முடியல, 8 செகண்டுக்கு மேலே போனாவே காப்பிரைட் வந்துடுது. ஸோ ஒரு சில சின்ன சின்ன பிட் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஃபுல்லான இது வேணும்னா நீங்கள் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வீடியோ உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு சில சாங்ஸ் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஓவரால் வியூ எப்படி இருக்குது, பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை கீழே மறக்காமல் சொல்லுங்கள்.
ஃபினிஷிங்கில் இருந்து எல்லாமே நம்ம வந்து பக்காவாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்பட்டால் மறக்காமல் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள். இன்கேஸ் கால் பிக் பண்ணலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். தாராளமாக நான் வேறு ஒர்க்கில் இருந்தேன்னா எடுக்க முடியாது. ஸோ நான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பான டீட்டெயிலை ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம அடுத்த த்ரீவே செட்டப்பையும் பார்க்கலாம். அண்டு லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.